கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் பாக்கியலக்ஷ்மி அப்படின்ற சீரியல் வந்துட்டு ரொம்பவே பிரபலமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அதுலேயும் இப்போ கடந்த 2 வாரமாக பாக்கியலக்ஷ்மி சீரியலுடைய ரேட்டிங் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு காரணம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியான திருப்பங்கள் அதில் வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது தான். இந்த சீரியலில் சதீஷ் அப்படின்றவர் வந்துட்டு கோபி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு இருக்கிற ஹைப் வந்துட்டு வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரசிகர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு ஹேட்ரட் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக கோபி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சதீஷை நிறைய பேர் வந்து திட்டி வந்துட்டு இருக்காங்க. இது முன்னாடி இருந்தே நடந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னாலும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே திட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ சதீஷ் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இல்லையா. அதை தொடர்ந்து நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சீரியல் வந்துட்டு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கோபியை வந்துட்டு பல பேர் திட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி கோபியை வந்துட்டு நான் நடிகன் தான், ஏன் இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் பாக்கியலக்ஷ்மி சீரியலுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு கோபியை ஒரு வில்லனாக தான் பார்க்குறாங்க. அவங்கள வந்துட்டு பயங்கரமாக திட்டி தீக்கிறாங்க, பயங்கரமாக வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் கோபி அப்படின்ற கேரக்டரில் நடிக்கக்கூடிய சதீஷ் வந்துட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது சென்னைக்கு நான் எப்படி வந்தேன், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சந்திச்சிருக்கேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றத பற்றி. அதில் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5 வயசில் தன்னுடைய தம்பியை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விபத்தில் தன்னுடைய பெற்றோரையும் இழந்துட்டதா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ தன்னுடைய குடும்பத்தில் தன்னை தவிர்த்து மற்ற எல்லாருமே இழந்ததை தொடர்ந்து இவர் வந்துட்டு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் தான் சென்னைக்கு வந்திருக்கிறாராம். 2 சட்டை 2 அரடவுசரோட சென்னைக்கு வந்த இவர் தன்னுடைய அத்தையோட வீட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தது, வாழ்க்கையை கொடுத்தது, இந்த மாதிரி வருமானம் கொடுக்கறது, பேர் புகழ் இது எல்லாமே கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை, தமிழ் அன்னை மட்டும்தான். தமிழ் வந்துட்டு ஒரு மொழி கிடையாது, அது வந்துட்டு ஒரு பெரிய கலாச்சாரம், ஒரு பெரிய மதம், அது வந்துட்டு ஒரு பெரிய சக்தி. வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்துட்டு செம உருக்கமாக பேசியிருக்கிறாரு. இதை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு அதிர்ச்சி ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தன்னுடைய குடும்பத்தில் யாருமே இல்லாமல் தான் வந்துட்டு வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை திட்டினவங்கள்லாம் வாயடைச்சு போன மாதிரி தான் இப்போ இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சதீஷ்க்கு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரியான மெசேஜஸும் போட்டு வந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உண்மையிலே சூப்பராக நடிக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ சதீஷோடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ ஷேர் பண்ணது தொடர்ந்து எல்லாமே பெரிய அதிர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.